ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் மையம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு 4 மாவட்டங்களில் கிராம உதவியாளருக்கான நேர்காணல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்குமே இன்னைக்கு நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இன்டர்வியூ லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கான இன்டர்வியூ வந்து எப்படி நடந்துச்சு, ஸோ எந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அதே மாதிரி என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்றதையும், இதுக்கப்புறமா இன்டர்வியூ போக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வியூவில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டைமிங், உங்களோட ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா 11 மணிலேருந்து 2 மணி அந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா பிட்வீன்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு போனவங்களோட ஃபீட்பேக்கை தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ 3 மணிக்கு உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்னா ஒரு 1/2 ஹவர் இல்லைனா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி அவங்க வந்து இன்டர்வியூ போனவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு என்ன டைம் போட்டிருக்காங்க, இப்போ 11 மணியா 12 மணியா அப்படின்னா அதில் வந்து ஒரு 1 ஹவர் முன்னாடியே அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆக பாருங்கள். இந்த இன்டர்வியூ வந்து தாலுக் ஆஃபீஸில் தான் நடக்குது இல்லையா, ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு 1/2 ஹவர் 1 ஹவருக்கு முன்னாடி போகிறது ரொம்ப நல்லது, டைமிங் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைனில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ என்னென்ன ஆவணங்கள்லாம் ஆன்லைனில் அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லாமே நம்ம ஒரிஜினல் வந்து கொண்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வியூவில் வந்து என்ன ப்ரொசீஜர் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த தாலுக் ஆஃபீஸில் தான் நமக்கு இன்டர்வியூ நடக்குது. ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட ஹால் டிக்கெட்டை வாங்கி வந்திருக்கிறது நீங்கள் தான் இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் ஹால்குள்ளே வந்து அலோவ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஹால் டிக்கெட் செக் பண்ணுவாங்க. ஸோ ஹால் டிக்கெட்டை மறக்காமல் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஹால் டிக்கெட் செக் பண்ணிட்டு உள்ளே அனுப்புனதுமே அடுத்து என்ன ப்ரொசீஜர் பண்ணுறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நம்ம ஆன்லைனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுமோ அது எல்லாமே ஒரிஜினல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதில் முக்கியமாக அவங்க அடிஷ்னலாக ஒரு 2 விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம என்னென்ன ஆன்லைனில் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் கொண்டு போகிறோமோ அதில் ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்னைக்கு இன்டர்வியூ போனவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக இதையும் அடிஷ்னலாக எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்களா? ஸோ சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு, இந்த சர்டிஃபிகேட்டில் என்னென்ன சர்டிஃபிகேட்னா, ஆன்லைனில் நீங்கள் வந்து இப்போ 10th படிச்சிருக்கேன்னு கொடுத்துருந்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் கொடுத்துருப்பீங்க, அது 12th மார்க் ஷீட்டு, டிகிரினா டிகிரியோட சர்டிஃபிகேட். ஸோ ஆன்லைனில் நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்களோ அது கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒவ்வொரு கிராமம் வைஸாக வந்து இன சுழற்சியில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதனால நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ப்ரீரியாரிட்டி ஏதாவது கொடுத்துருக்கீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுத்து ஆட் பண்ணியிருந்தால் அதையும் கண்டிப்பாக போகும்போது எடுத்துகிட்டு போங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஃபஸ்ட்டு கேட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிடுறாங்க. அடுத்தது வந்து இந்த இடத்துல நடந்த இன்டர்வியூ அப்படின்னா, ரேஷன் கடைக்கு மாதிரி ஒவ்வொரு ஹால் வந்து அனுப்புறது கிடையாது. ஸோ ஒரே இடத்துல தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதே இடத்துல தான் உங்களுக்கான இன்டர்வியூ நடக்குது, அதே இடத்துல தான் உங்களுக்கான ரீடிங் டெஸ்ட்டும் நடந்திருக்கு. ஸோ இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்னைக்கு நடந்த ஸ்ட்ரக்சரில் வச்சுருக்காங்க. ஸோ மேபி எல்லா மாவட்டங்களையும் இதுவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒவ்வொரு ஹாலு ஒவ்வொரு இடம் நம்ம தனித்தனியாக போகணும்னு இல்லை, ஒருத்தங்களே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்மளுக்கான இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட சர்டிஃபிகேஷனில் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் உங்களோட பேர், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, எந்த கிராமம், அந்த டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ், ஃபேமிலினா மேரீடா இல்லைனா வந்து நீங்கள் சிங்கிளாக, ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்க, பிரதர் சிப்ளிங்ஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரண்ட்டாக என்ன ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க, வேலைக்கு போகிறீங்களா, ஸோ வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் என்ன வேலைக்கு போகிறீங்க, எவ்வளோ இன்கம் உங்களுக்கு வருது, மாதம் வந்து சேலரி எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க, இந்த டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம செல்ஃப் இன்ட்ரோ எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமாவே நம்ம ஸ்டடீஸ் எல்லாமே கேட்டு முடிச்சிடுறாங்க. அடுத்தது என்ன க்வெஸ்சன்ஸ் வந்து இன்றைக்கி கேட்டிருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன். நிறைய பேர் க்வெஸ்சன் மட்டும் சொல்கிறீங்க, ஆன்சரை சொல்லுங்கன்னு கேட்பீங்க. பட் இந்த மாதிரி தான் க்வெஸ்சன் கேட்குறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நான் க்வெஸ்சன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து கேட்டது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர்த்துக்கிட்ட நம்ம கேட்ட தகவல் படி அவங்க சொன்னது எல்லாமே ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன்லாம் எங்கேயுமே கேட்கல, ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்ம கிராம நிர்வாகம் ரிலேட்டடான கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வருவாய்த்துறை, கிராமம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் அதிகமாக வந்து கேட்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கிராமம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து வருவாய்த்துறை அமைச்சர் யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அது இல்லாமல்
ஒரு சிலர் கிட்ட வந்து இப்போ ரீசெண்டா அமைச்சரவை மாற்றி அமைச்சிருக்காங்க இல்லையா, அதனால உங்களுக்கு தெரிஞ்ச இப்ப கரண்டா இருக்கக்கூடிய 10 அமைச்சர்களோட பேரும் அவங்க எந்தெந்த துறை அப்படின்றத பத்தியும் கேள்விகள் பத்தி இன்னைக்கு கேட்டிருக்காங்க. சோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பத்திரப்பதிவு துறைக்கும் வருவாய் துறைக்கும் என்ன வேறுபாடு, பத்திரப்பதிவு துறையில என்ன பண்ணுவாங்க, வருவாய் துறையோட இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ அது வந்து இன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்வியா இருக்கு. அடுத்தது வந்து கிராம நிர்வாக அலுவலருக்கு கீழே அவரோட கட்டுப்பாட்டு கீழே அதிகபட்சமா எவ்வளவு கிராமங்கள் வந்து இருக்கும் எவ்வளவு கிராமங்கள் அவர் கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி வந்து இன்னைக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது கிராம நிர்வாக அலுவலரோட பணிகள் வந்து என்னென்ன இருக்கும், அது இல்லாம இப்ப வந்து ஒரு கிராம உதவியாளர் ஆகட்டும், ஒரு கிராம நிர்வாக அலுவலர் ஆகட்டும், அவங்களோட கிராமத்துல வந்து அவங்களுக்கு என்ன அந்த ஆபீஸ்ல வந்து என்னென்ன மாதிரி பணிகள் வந்து இருக்கும், உங்களுக்கு என்னென்ன வேலையா அந்த ஆபீஸ்ல அவங்க பண்ணணும். இப்போ ஒரு கிராம உதவியாளரா இருக்கீங்க, கிராம உதவியாளரா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி பணிகள் வந்து அந்த ஆபீஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்க மாவட்டத்துல எத்தனை தாலுக்கா இருக்கு, ஒவ்வொரு தாலுக்காவுக்கு கீழேயும் எவ்வளவு கிராமங்கள் இருக்கு அப்படின்ற கேள்வியும் வந்து இன்னைக்கு கேட்டிருக்காங்க இன்டர்வியூல. சோ அதுக்கப்புறமா உங்களோட தாலுக்கால வந்து என்னென்ன கிராமங்கள் இருக்குன்னு தெரியுமா, அதுக்கப்புறம் இந்த கிராமத்துல நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க, அந்த மாதிரி கேள்விகளும் கேட்டிருக்காங்க. சோ ஓவராலா நீங்க வந்து பாத்துக்கிட்டு போக வேண்டியது என்ன அப்படின்னா, ஜெனரல் நாலேஜ் எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா, நீங்க அதுகளை படிக்கிறத விட ஆல்ரெடி நம்ம சேனல்லே நம்ம வந்து ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து கொடுத்துருப்போம், அதுல கிராம நிர்வாக நடைமுறைகள் பத்தி கொடுத்துருப்பாங்க. கிராம நிர்வாக அலுவலருக்கு என்னென்ன பணிகள் இருக்கும், அவருக்கு கீழே என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத. சோ மேக்சிமம் நீங்க இன்டர்வியூக்கு போறீங்கன்னா இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க ஷேர் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டாலுமே நீங்க சொன்ன பதில் வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளையே வந்து திங்க் பண்ண வைக்கிற மாதிரி கூட கேள்விகள் வந்து கேட்கறாங்க. சோ நம்ம வந்து சொன்னது கரெக்ட் தானா இல்லையா அப்படின்றத நம்ம திங்க் பண்ணி ஓகே இது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றோமா, கான்பிடென்ட்டா பேசுறோமா அப்படின்றத பாக்குறாங்க. சோ இதுதான் இன்னைக்கு இன்டர்வியூல கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸ் பத்தி கேக்குறாங்க, உங்களுக்கு டூ வீலர் ஓட்ட தெரியுமான்னு கேக்குறாங்களா, சோ டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேக்குறாங்களா. சப்போஸ் வந்து உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்ல ஆனா டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சாலுமே பாத்தீங்கன்னா, அடுத்த க்வெஸ்சன் வந்து சைக்கிள் ஓட்ட தெரியுமானு கேக்குறதா சொல்றாங்க. ஏன்னா அதுலயே வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு கேட்டிருந்தாங்க, ஒரு 5 மார்க் ஏதோ இருந்தது, ஆனா சைக்கிள் ஓட்டுற டெஸ்ட் நடக்கல ஓகேங்களா. சைக்கிள் ஓட்ட தெரியுமானா தெரியும் அப்படின்றத மட்டும் டிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதனால டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இது ஒரு விஷயம் எனக்கு இருந்தது, அதனால லைசன்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போங்க. அடுத்தது வந்து ஸ்கில் டெஸ்ட், இந்த ரீடிங் டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூ எந்த இடத்துல நடந்துச்சோ அதே இடத்துல ஒரு 2-3 பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் இங்கிலீஷ் தமிழ் இருந்திருக்கு, அதை நம்மளை ரீட் பண்ண சொல்லி நம்ம எப்படி படிக்கிறோன்றத டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த இன்டர்வியூவில் இருக்கக்கூடிய மெயினான விஷயம். இந்த மாதிரி தான் கிராம உதவியாளருக்கான நேர்காணல் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. மேபி இதே ஃபார்மெட்ல ஒவ்வொரு மாவட்டங்களா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற மாவட்டங்கள்ல கேள்விகள் மட்டும்தான் வித்தியாசப்படும் உங்களுக்கு, மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா விஷயங்கள், அதாவது ப்ரிப்பேர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா நம்ம எஃபோர்ட் எடுத்து படிச்சுட்டு போகணும் அப்படின்றது இல்லை, ஏன்னா இதோட மினிமம் குவாலிஃபிகேஷனே 5th தான். இப்போ நம்ம ஒரு கிராம உதவியாளரா வேலைக்கு போக போறோம் இல்லைன்னா அந்த வேலைக்கு நம்ம ஒரு இன்டர்வியூ போறோம்னா அந்த கிராமங்கள் பத்தியும் நடைமுறைகள் பத்தியும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்றத மட்டும்தான் இன்டர்வியூல டெஸ்ட் பண்றாங்க. சில பேருக்கு 3 கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும், சில பேருக்கு ஒரு 5 கேள்வி 7 கேள்வி மேக்சிமம் பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு 7 கேள்விக்குள்ளதான் கேட்டிருக்காங்க. ஸோ அது அவங்கவுங்க அந்த இடங்களுக்கு போனதை பொறுத்து வந்து வித்தியாசப்படுது. நீங்களும் இன்னைக்கு இன்டர்வியூ போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, அடுத்து போறவங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த தகவல்களை நான் நிறைய பேர்த்திட்ட கேட்டுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து நடக்க போற இன்டர்வியூஸ், அதே மாதிரி கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களையுமே நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதையும் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.